ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றாக இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மில் அன்பு வைக்கிற, தன்னை நேசிக்கிற, தன்மேல் முழு நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் மேல் அவர் தனி கவனம் செலுத்துகிறார். அவரை நம்புகிறவர்கள் ஒரு காலம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதன் மேலும் தம்முடைய ஆசீர்வாதத்தை, தம்முடைய நிறைவை, தம்முடைய உயர்வை அவர் வைக்கிறார். தேவனுக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேன்மையான அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இந்த நாளிலே அந்த ஒரு மன உணர்வோடு, தேவன் தந்த அந்த உணர்வோடு உங்களிடத்திலே நான் பேசுகிறேன். நாம் இழந்தவைகள் ஏராளம், நாம் தவற விட்டவைகள் ஏராளம், பெற தவறியவைகளும் ஏராளம். சில நேரங்களிலே நாங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தோம், எவ்வளவு உயர்வாக இருந்தோம், செல்வ திரட்சியில் இருந்தோம், எங்களுக்கு ஒரு குறையில்லாத வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இன்று நாங்கள் கஷ்டப்படுகிறோம், இன்று வேதனையை அனுபவிக்கின்றோம், உபத்திரவத்தை அனுபவிக்கின்றோம். எப்படியோ வாழ வேண்டியன்னா, இன்னைக்கு இப்படி நான் தாழ்த்தப்பட்டு போனேன், வேதனையோடு நான் வாழ்கிறேன், இக்கோபோத் என்று சொல்லுகிறார்களே, தேவனுடைய மகிமை அற்றுப்போனது என்ற பொருள்படக்கூடிய அந்த வார்த்தையின்படி மகிமை இழந்து நான் காணப்படுகிறேன். மென்னே மென்னே தெக்கேல் உபாசின் என்று தராசிலே நெருக்கப்பட்டு குறைவாக காணப்படுகிறாய் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில், ஒருவேளை நாம் குறைந்து போனவர்களாக, நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனவர்களாக, நம்முடைய இலக்கை, நம்முடைய மேன்மை தவறவிட்டவர்களாக நாம் இருக்கலாம். அன்பானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட மனதோடு இருக்கிறவர்களுக்குத்தான் வார்த்தை. இன்றைய தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? வாக்குத்த வார்த்தை எசேக்கியேல் தீர்க்க தரிசன ஆகமம் 36 அதிகாரம் 11 வசனத்தின் ஒரு பகுதி. உங்களுக்காக அந்த பகுதியை வாசிக்கின்றேன். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்கிறார். சீர் என்று சொன்னால் ஆசீர்வாதம், மேன்மை, தெய்வத்தினுடைய அந்த தயவு, கொடை சொல்லிக்கொண்டே போகலாம். நமக்கு ஒரு சீரை, ஒரு ஆசீரை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் சில நேரங்களில் இழந்து போகிறோம், பெற தவறி விடுகிறோம், அந்த ஆசீர்வாதம் நம் கையை விட்டு போய்விடுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், நற்சீர் உண்டாகும்படி செய்வேன். நற்சீர் உண்டாகும், நற்சீர் உண்டாகக்கூடிய ஒரு நிலையில் நான் உன்னை உயர்த்துவேன். உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நான் மாற்றி, நீ இழந்து போன சீரை காண்பது மாத்திரமல்ல, அந்த சீருக்கு பதிலாக நற்சீர் உண்டாகும். முதல்ல இருந்த அந்த ஆசீர்வாதம் என்பது ஒருவேளை குறைவுள்ளதாக இருக்கலாம், நிறைவற்றதாக இனி வருகிற நாட்களிலே அந்த சீரை அல்லது ஆசீரை ஆண்டவர் நிறைவுபடுத்தி அந்த ஆசீரை அவர் மாற்றி கொடுப்பார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்கிறார். முந்தியிருந்த சீரை பார்க்கலும், முந்தியிருந்த ஆசீர்வாதங்களை பார்க்கலும், முன்பு இருந்தத மேன்மைகளை பார்க்கலும், நான் வரும் காலங்களிலே உங்களுக்கு நற்சீரை நான் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் நன்மையானவைகளை செய்வதற்கு அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நற்சீரை கொடுக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்கள்? குறிப்பிட்ட அந்த வேத வசனம் சொல்லுகிறபடி உங்களுக்கு இருந்த சீர் எல்லாம் பிசாசு எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இனி தேவன் நம்முடைய அந்த இழந்து போன சீருக்கு பதிலாக நற்சீரை உண்டாக்கப் போகிறார். ஒருவேளை நீங்கள் குழந்தை இழந்திருக்கலாம், ஆஸ்தி இழந்திருக்கலாம், உங்களுடைய புகழை இழந்திருக்கலாம், உங்களுக்கான மேன்மையை இழந்திருக்கலாம், ஆவிக்குரிய உச்சிதங்களை இழந்திருக்கலாம், ஜெபம், வேத தியானம் போன்றவைகளை இழந்திருக்கலாம். எதையெல்லாம் இழந்தீர்களோ
அவைகளுக்கு பதிலாக நற்சீர் உண்டாகும்படி கர்த்தர் உங்களுக்கு தயை செய்யப் போகிறார். நற்சீர் உண்டாகும்படி கர்த்தர் உங்களுக்கு தயை பாராட்டப் போகிறார். என்னுடைய ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்வார். இந்த நற்சீர் உண்டாகும் பொழுது எத்தனை ஆசீர்வாதமாக இருக்கிறது, எத்தனை மேன்மையாக இருக்கிறது. ஒரு 5 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக எசாயா 43:18-19 வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அன்பானவர்களே, புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முந்தி இருந்த சூழ்நிலைகளெல்லாம் மறந்துருங்க, முன்னாடி நடந்த காரியங்களெல்லாம் மறந்துருங்க. இப்போ ஆண்டவர் புதுசாக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஸோ முந்தின சீர் இருக்கு பாருங்களேன், அதை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ பிந்தின சீர், அது வந்து நற்சீர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அது புதுசாக இருக்கும், ரொம்ப புதுசாக இருக்கும். உங்களுக்கே இது ஆச்சரியமாக இருக்கும். சூழ்நிலைகளை கடந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு அதிசயத்தை, அதிசயமான நிகழ்வை செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார், வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை கவனியுங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆனால் நானுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். புதிய காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். அது மற்றவருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும், மற்றவருடைய சிந்தைகளுக்கு அது ஆச்சரியம், எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. முற்றிலும் புதிய காரியம், பழையவைகள் எல்லாம் மாறி போகும். ஆகவே முந்தினவைகளை கடந்ததையெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஐயோ இது மாதிரி நடந்துச்சே, இது மாதிரி நடந்துச்சே, அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முற்றிலும் வித்தியாசமான கோணத்தில் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அவர் புதிய காரியத்தை செய்கிறார். முந்தியிருந்த அந்த சூழல் அல்ல, முற்றிலும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஜீவிதம் உங்களுக்கு உண்டாகும். என் அருளாதர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜீவிதத்தில் அப்படிப்பட்ட மகிமையான மாற்றங்களை செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். God will do best things in our life. ஆகவே பழைய தோற்றுப்போன வாழ்க்கை, பழைய அவமானப்பட்ட வாழ்க்கை, பழைய உதாசீனப்படுத்தப்பட்ட ஜீவிதம், இவைகளை குறிச்செல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் புதுசாக இருக்கும், அது ஆச்சரியமாக இருக்கும். உடைய வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய காரியம் ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்கும். உடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை அந்த மகிமை செய்து முடிக்கும். அந்த தேவன் செய்யக்கூடிய புதிய காரியத்தில் மேன்மையானவர்களுடைய கண்கள் காணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முந்தின சீரை விட பிந்தின சீரா ஆசீர்வாதமாக இருக்கும், நற்சீர் உண்டாகும். ஆகவே முந்தினவைகளை நினைக்காமல் தேவன் வனாந்தரமான சூழ்நிலைகளை செய்யக்கூடிய அற்புதமான மாற்றங்களை எதிர்நோக்குங்கள். மிகப்பெரிய செழிப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. கர்த்தராகிய தெய்வம் அந்த அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, முன்னாடி இருந்த அந்த ஆசீர்வாதம் என்பது உங்கள் வாழ்க்கையில் ருசி குறைஞ்சதாக இருக்கலாம், ஆனால் இப்போ கர்த்தர் ருசி கூடிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். வாசிக்கிறேன் பாருங்கள், யோவான் நற்செய்தியின் 2:10 வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்திரே என்றார். முந்தின சீரை பார்க்கல, நற்சீர் உண்டாயிருக்கணும் கர்த்தர் சொன்னார் இல்லையா. இங்கே ஒரு திருமண வீடு, திருமண வீட்டிற்கு இயேசுவும் அவருடைய தாயாரும் சீசரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். திருமணம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அங்கே விழாவிற்கு வருகிற மக்களுக்கு திராட்சரசம் குறைவு விட துவங்க, திராட்சரசம் இல்லை, திராட்சரசம் இல்லைன்னொன்னே ஒரே கடினமான சூழ்நிலை. இங்கே சமாதானத்தை அந்த வீட்டார் இழந்து போய்விட்டார்கள். ஏனென்றால் திராட்சரசம் திருமணத்திலே குறைவுபட்டால் அது ஒரு அமங்கலமான ஒரு அடையாளம் என்பதாக யூதர்களால் பார்க்கப்பட்டது. அது பெரிய அவமானமாயிடும், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். திராட்சரசம் குறைவுபடக்கூடாது, விருந்து எப்போது நிறைவாக இருக்கணும், பற்றாக்குறை இருக்கக்கூடாதுன்றது யூதருடைய எதிர்பார்ப்பும் யூதருடைய விருப்பமும். அன்பிற்குரியவர்களே, இந்த
திருமண வீட்டில் திராட்சரசம் குறைந்து போனது. வழக்கத்துக்கும் அதிகமாக அநேகர் அங்கு வந்து விட்டார்கள். என்ன செய்வது, என்ன செய்வது, எப்படி அதை சமாளிக்கிறது? ஒரு சம்பவம் ஒன்றை நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன். ஒரு பெரிய விழா, அதில் ஒரு பெரியவர் 5000 பேருக்கு இலவச சாப்பாட்டிற்கு ஒழுங்கு செய்திருந்தார். ஆனால் அந்த மிகப்பெரிய விழாவிற்கு வருகின்றவருடைய எண்ணிக்கை 10,000 பேர். விழா நடந்து கொண்டிருக்கிற போது இந்த அன்னதானம் செய்ய வேண்டும் என்று நினைத்த, தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்த இந்த மனிதருக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. என்னையா 5000 பேருக்கு சமைச்சா இப்போ 10,000 பேர் வந்துட்டாங்களே, என்ன செய்கிறதுன்னு சொல்லி அந்த தலைமை சமையல்காரிடத்தில் புலம்பிக் கொண்டிருந்தார். மிகப்பெரிய மனிதர் அவர். ஆகவே அந்த தலைமை சமையல்காரர் சொன்னார், ஒரு 10 டின்னு நெய் மாத்திரம் எனக்கு வாங்கி கொடுங்க, அதை கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை சமாளிச்சிடலான்னு சொல்லியிருக்கிறார். நெய் வாங்கி கொடுத்தா எப்படி சமாளிப்பாய், அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், முதல்ல 10 டின் நெய்க்கு நீங்கள் ஆர்டர் போடுங்க. உடனே லோக்கல் கடையிலேருந்து அது வந்துடுச்சு. என்ன பண்ணார் தெரியுமா அந்த சமையல்காரர், நிறைய சில அண்டாக்களில் ஸ்வீட் பொங்கல் செய்து வைத்திருந்தார் அந்த விருந்தில் முதலாவது வைப்பதற்காக. இந்த பொங்கல் அண்டாக்களில் பிரியமானவர்களே, 10 அண்டாக்களிலேயும் 10 டின் அந்த நெய்யை முழுவதுமாய் கலந்து கிண்டச் சொன்னார். அப்படியே நெய்யில் மிதந்தது பொங்கல். இப்பொழுது அந்த பொங்கலை, நெய்யில் மிகவும் ஊறி போயிருக்கிற அந்த பொங்கலை எடுத்து ஒவ்வொரு இடையில வைத்தார்கள். அந்த பொங்கல் வைக்கிற பொழுதே அதை பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கு, நெய்யில் அப்படியே மிதக்குது அந்த பொங்கல். சாப்பாடு இப்படி இல்லையா சாப்பாடு போடலான்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாய் அந்த நெய்யில் இருந்த அந்த பொங்கலை வலித்து கொஞ்சம் கொஞ்சமாய் சாப்பிட்டார்கள். அவள் வேண்டுமென்றே தாமதமாகத்தான் சாப்பாடு பரிமாறுகிறார்கள். இலையில் சாப்பாடு வைப்பது தாமதமாகி கொண்டிருக்கிறது, ஏற்கனவே பொங்கல் வைத்து விட்டார்கள். ஆகவே எல்லாரும் பொங்கலை சாப்பிட்டு விட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா, நெய் கலந்த உணவு சாப்பிடுகிற போது ஒரு தகட்டல் வரும், அவரவர் தண்ணி எடுத்து குடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ பாதி வயிறு நிரம்பிட்டு, இப்போ அடுத்து சாப்பாடு வைத்தாங்க. சாப்பாடு வச்ச உடனே நிறைய சாப்பிட முடியல எல்லாருக்கும். 10,000 பேர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு அந்த சாப்பாடு போதுமானதாக இருந்தது என்று ஒரு சொற்பொழிவில் கேட்டேன் நான். செக்யுலராக நடந்த ஒரு விழா அது, அதில் நடந்த ஒரு நிகழ்வு. 5,000 பேர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு 10,000 பேர் சாப்பிட்டாங்கன்னா சமயோசிதமாக யோசித்த அந்த சமையல் தலைமை சமையல்காரருடைய திறமை. ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் செய்யலை. திராட்சரசம் குறைஞ்சி போச்சுன்னு சொன்ன உடனே அவர் அங்கே காலியாக இருக்கக்கூடிய 6 கச்சாடிகளில் தண்ணியை நிரப்ப சொன்னார். தண்ணியை நிரப்பிட்டாங்க, இப்போ மொண்டு ஊத்துப்பான்னு சொன்னார். அதை அழுகிற வரை அது தண்ணீராக இருந்தது. அள்ளி பரிமாறுகிற போது அது திராட்சரசமே மாறிவிட்டது. பாருங்கள், அந்த திராட்சரசம் முன்பு இருந்த ரசத்தை விட ருசி கூடியதாக இருந்தது. பரலோக தேவனுடைய அற்புதம் அல்லவா, முதல்ல இருந்த அந்த டேஸ்ட்டை விட இந்த திராட்சரசத்திற்கு அதிக டேஸ்டாக இருந்துச்சு, அதிக ருசி. ரொம்ப என்ஜாய் பண்ணி மக்கள் குடித்தாங்க. இப்போ பந்தி விசாரிப்புக்காரனுக்கே தெரியல, ஆச்சரியப்பட்டான். எந்த மனுஷனும் முன்னாடி ருசி கூடினதை கொடுப்பான், பிறகு ருசி குறைஞ்சி போயிடும். இங்கே விருந்தில் பாருங்களேன், சரியான சமயத்துக்கு விருந்தில் உட்காரலைன்னு சொன்னால் சாம்பார்லாம் ரசமாக மாறிடும். பந்திகள் போக போக பத்தில் மக்கள் அதிகம் வந்துட்டாங்கன்னா கூட்டெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். நம்முடைய சாப்பாட்டிலே பார்க்குறோம். இப்போ எந்த மனிதனும் முன்னாடி ருசி கூடியதை கொடுப்பான், பிறகு ருசி குறைஞ்சதை கொடுப்பான். நீரோ ருசி கூடிய திராட்சரசத்தை எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்னான். இப்போ முந்தின சீரை பார்க்கலும் நச்சீர் உண்டாகும்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் முதல்ல இருந்த ருசிகரமான அந்த வாழ்க்கையை விட இனி வரக்கூடிய காலங்களில் அதிக சந்தோஷமான, அதிக ருசிகரமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். மூன்றாவதாக ரூத்து புஸ்தகம் 3:10 உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. நற்குணம், முந்தின அந்த குணத்தை விட பிந்தின நற்குணம் ரொம்ப உத்தமமாயிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட ஜீவிதத்தில் முன்னாடி இருந்த அந்த தெய்வீக தன்மைகள், அதை விட இனி வரும் நாட்களில் நம்முடைய குணங்கள், நம்முடைய தெய்வீக தன்மைகள் மாறும்னு கர்த்தர் சொல்கிறார். முந்தின சீரை விட பிந்தின நற்சீர் பெருசாக இருக்கும் அப்படின்றதான் வாக்கு தத்தம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான்,
முன்னாடி இருந்த நம்முடைய தன்மைகள், நம்முடைய நேச்சர், நம்முடைய கேரக்டர், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்பக்கூடிய விஷயங்கள், அவைகள் முன்பை இருந்ததை விட இனி வருகிற நாட்களிலே இன்னும் உத்தமமாக இருக்கும், இன்னும் மேன்மையாக இருக்கும், இன்னும் மகிமையாக இருக்கும்னு கர்த்தர் சொல்கிறார். அது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்படித்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார். முன்பை விட இன்னும் அதிகமாக, முன்பை விட இன்னும் பிரமாதமாக உங்களுடைய குணங்கள் மாறும். முன்னாடி தான் பாருங்கள் பயங்கரம் கோபப்படுவேங்க, இப்போல்லாம் கோபமே பட முடியல. என் மனசே கர்த்தர் மாற்றிட்டார். முன்னாடி எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுவேன், இப்போ எல்லாத்தையும் அன்பொழுக பேசுகிறேன். சொல்கிறாங்கல்ல இல்லை, ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றுகிறார். முன்னாடி இருந்தவங்க குணத்தை விட இப்போ இனி வரக்கூடிய குணம் உத்தம குணமாக இருக்கும். முன்னாடி இருந்த நற்குணத்தை விட இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய நற்குணம் உத்தம நற்குணமாக இருக்கும். கர்த்தரதை செய்வார், ஆண்டவருடைய வல்லமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் தேவனுடைய சமூகத்தில், கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்தில், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய நன்மையை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கும்படி விரும்புகிறார். நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வருகிறது. இப்போ உங்களுடைய குணங்கள் இருக்குது பாருங்கள், அதில் சில குணங்கள் உங்களுக்கே விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் தேவனுடைய சார்ந்து அவரை நோக்கி பார்க்கிற போது உங்களுடைய குணங்களே மாறும். நற்குணமுள்ளவர்களாக, முந்தி இருந்ததை விட நல்ல தன்மையுள்ளவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். அதை நீங்களே உணரும்படி கர்த்தர் செய்வார். நம் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதை பொறுத்து தான் அது நடக்கும். நான்காவதாக, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ஆலயம் என்று சொன்னால் எழுத்தின்படி ஒரு கட்டடமாக இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய பிரகாரம் ஆலயம் என்பது நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று புதிய ஏற்பாடு சொல்கிறது. நாம தான் தேவனுடைய ஆலயமா. அந்த முந்தின ஆலயத்தில் இருந்த மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை ரொம்ப பெரிதா இருக்கும். இனி கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உங்களுடைய சீர் முந்தின சீரை விட பிந்தின சீர் நச்சீர் உண்டாகும்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரே. நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயம், இந்த ஆலயத்தில் நாம் அனுபவிக்கின்ற அந்த மகிமையை விட வரும் காலங்களில் மிக பெரிதாய் நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை மிக மிக பெரிதாயிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை, உங்கள் சரீரமாகிய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை தங்கணும். முன்னதெல்லாம் நான் மணிக்கணக்காக ஜெபிப்பேன், அவருடைய பிரசன்னத்தை நான் நல்லா உணர்வேன், ஆனால் இப்போ என்னால் ஜெபிக்கவே முடியலன்னு சிலர் சொல்கிறாங்க. முன்னாடி ஜெபிக்கும்போது இறங்கி வந்த அந்த பிரசன்னத்தை விட இனி வருநாட்களில் இறங்கி வருகிற அந்த பிரசன்னத்துக்கு நடுவில் நீங்கள் தேவனுடைய மகிமை உணர்வீர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை உணர்வீர்கள். அவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மக்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். உங்களுடைய சரீரமாகிய அவருடைய ஆலயத்தில் தம்முடைய மகிமையை அளவில்லாமல் வைப்பார். நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே நம்முடைய முந்தின சீரை விட மிகப்பெரிய நற்சீர் உண்டாக போகிறது. நம்முடைய சுபாவம் மாறும், ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் புதுசாக இருக்கும். நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் அவருடைய மகிமை ரொம்ப பெருகும். கடைசியாக, முந்தின மனிதனை விட பிந்தின மனிதன் மிக மேன்மையாக தேவனால் கருதப்படுகிறார். முந்தின மனிதன் பிரமாணத்திலே கட்டப்பட்டான், ஆனால் பிந்தின மனிதனோ கிருபையிலே கட்டப்பட்டு வந்தான். முந்தின மனிதன் மாம்சத்தில் உண்டானவன், பிந்தின மனிதராகிய முதல் ஆதாம் மாம்சத்துக்குரியவன், இரண்டாம் ஆதாம் அது ஆவிக்குரியவராக இருந்தார். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:45, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். முந்தின ஒரு மனிதர் அவன் ஜீவாத்மா தான், ஆனால் பிந்தின ஆதாமாகிய வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவோ அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நாம் அவரைத்தான் பின்பற்றுகிறோம். நாம் உயிர்ப்பிக்கிற தன்மையோடு இந்த பூமியில வாழப்போகிறோம். இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, 1 கொரிந்தியர் 15:47, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். நிறைய வித்தியாசம் இருக்கு முந்தின மனுஷனுக்கும் பிந்தின மனுஷனுக்குள்ள வித்தியாசம். நாம்
முந்தின மனிதனாகிய ஆதாமை சார்ந்தவர்கள் அல்ல, பிந்தின ஆதாமாகிய இயேசுவை சார்ந்தவர்கள். எபிரேயர் புஸ்தகம் 7:18 முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருக்கிறது மித்தம் மாற்றப்பட்டது. 8:13 புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போகும் காலம் சமீபத்திருக்கிறது. அன்பானவர்களே, கடைசியாக முந்தின மனிதனாயிருக்கிற ஆதாம் தம்முடைய கீழ்ப்படியாமையினாலே நம்மை பாவத்திற்குள்ளாக விற்றுப்பட்டான். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்தனுடைய கீழ்ப்படிதலினாலே நம்மை நீதிக்குள்ளே உயிர்ப்பித்தார். முந்தின ஆதாம் ஜீவாத்மாவானா, ஆனால் பிந்தின ஆதாமோ உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறார். முந்தின அந்த பிரமாணம் கட்டளை என்பது நம்மை மீட்பதற்கு போதுமானதாக இல்லை, ஆனால் பிந்தின பிரமாணம் கட்டளை என்பது நம்மை ஆவியிலே உயிர்ப்பிக்கிறது, நாம் அவருக்காக வாழும்படி செய்கிறது. ஆகவே முந்தின அந்த சீரை விட பிந்தி நமக்கு கிடைத்திருக்கிற நற்சீர் மேன்மையானது. நாம் பிரமாணத்தில் நிற்கவில்லை, கிருபையில் நிற்கின்றோம். கர்த்தர் அப்படித்தான் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விதத்திலும் மேன்மையடைய ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். முந்தின அந்த சீரை விட இப்பொழுது உண்டாகிறது நற்சீர். நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், உங்களுக்கு தருவார். முதலாவது நாம் பார்த்தோம், முந்தின ஒரு வாழ்க்கை மறந்து விடுங்கள். இனி வரக்கூடிய வாழ்க்கை அது வனாந்திரத்திலே வழி உண்டாகக்கூடிய ஒரு வாழ்க்கை. முந்தி உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வெறுமையாக இருந்தது, ஆனால் இனி வரக்கூடிய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்க போகுது, மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. இரண்டாவது பார்த்தோம், திராட்சரசம் எப்படி முன்பு ருசி குறைஞ்சது கொடுத்துட்டு பின்னாடி ருசி கூடியது கொடுக்கப்பட்டதோ, அதுபோல இனி வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கான ஆவிக்குரிய ஆசீர்வாதமோ பூமிக்குரிய ஆசீர்வாதமோ என்ன நன்மையாக இருந்தாலும் சரி, அது ருசி கூடியதாக மகிழ்ச்சி கூடியதாக நிச்சயம் இருக்கும். மூன்றாவது சிந்திச்சோம், நம்முடைய சுவாவம், நம்முடைய குணம், நம்முடைய தன்மைகள் முன்னாடி இருந்த அந்த குணத்தை விட அதிகமான நற்குணம் உள்ளவர்களாக இனி வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நான்காவது, நாம் கிறிஸ்துவின் ஆலயமாக இருக்கிறோம். முதல்ல இருந்த அந்த ஆலயத்தின் மகிமை விட இனி நமக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தோற்றுவிக்கிற அந்த மகிமை மிக பெரிதாக, மிக உயர்வாக, மிக ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். இறுதியாக, முந்தின மனிதனாகிய ஆதாம் தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய மகிமை இழந்து போனான், ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கு ஆண்டவர் தன்னுடைய மகிமையும் பேராசீர்வாதங்களையும் தருகிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார், நிச்சயம் செய்வார். முந்தின சீரை விட நற்சீர் உண்டாக வேண்டுமானால் நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரை பின்பற்றி நடக்க வேண்டும், அவரை பிடித்து கொள்ள வேண்டும், அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். அவரே நோக்கி பாருங்கள், அப்பொழுது உங்களுடைய முன்னிலைமை விட இனி வரக்கூடிய பின்னிலைமை மிகவும் ஆசீர்வாதமாக, மேன்மையாக, உயர்வை தரக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பு இருந்த சீரை விட சிறந்த நற்சீர் உண்டாக்க வேண்டும் சொல்கிறார். முன்பு இருந்ததை விட சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முதன்மையான இடத்தை கொடுத்து பழகும் போதும், அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் போதும், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திராத மிகப்பெரிய நற்சீரை கர்த்தர் உண்டு பண்ணி உங்களை மகிழ்ச்சியாக்குவார், சந்தோஷப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜபம் செய்வோம். நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு, விருப்பத்தை செய்வதற்கு, உம்முடைய தங்களுடைய வாழ்க்கையில உமக்கு உண்மையான முதன்மையான இடத்தை கொடுப்பதற்கு ஆண்டவருடைய நல்ல இருதயத்தை கொடும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய தெய்வீக பரிசுத்த பிரசன்னத்தில் உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க, தேவனுக்கு சாட்சியை நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.